ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்க வரீங்க அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டிப்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி லைட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 months மேலே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த எண்ணெய் பிசு பிசு போடணும், அப்படியே அந்த துருப்பிடிச்சிருக்கும். ஸோ இது எப்படி வந்து வித்தவுட் எனி லிக்விட் ஆர் சோப் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ அடிக்கிற வெயிலில் வெயிலில் வச்சுருங்க. ஒரு 3 to 5 minutes போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இதில் அப்சர்வ் இருக்கு, இதில் இருக்கிற ஆயில் வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அந்த ஆயில் வந்து நல்லா எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு அப்படியே நம்ம தேய்ச்சி கொடுத்தோன்னா ஈஸியாக இதில் படிஞ்சிருக்க ரஸ்க் அந்த துகள்கள் எல்லாமே மொத்தமாக வந்து க்ளீன் ஆகிட்டே வெளியே வந்துடும். எனக்கு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 minutes தான் ஆச்சு ஃப்ரெண்ட். சீரியஸாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம மேலே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு, அப்படி புதுசு போலே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காட்டன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இந்த உள்ளே இருக்கிற பகுதியும் நம்ம வந்து க்ளீன் பண்ண, இதுலேயுமே வந்து அந்த துகள்கள் ஒட்டிகிட்டு இருக்கும், எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ப்பான ஒரு திங்ஸ் இருக்கணுன்றதுக்காக நான் சிசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கத்தி அப்படி இல்லைனா தென்னங்குச்சி இந்த மாதிரி குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பாயிண்ட் படாமல் நம்ம கார்னரில் மட்டும் இருக்கிற அந்த ரஸ்க் அந்த துகள்களை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து இதை வைப் பண்ணி சூப்பராக ஆக்கிட்டோம். இதை வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்ட உடனே நல்லா பிளிங்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்பை என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெயில் காலம் இருக்கு இல்லைங்களா, என்ன தான் வந்து நம்ம இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலும் சீக்கிரமாக வாடி வந்திங்கிறது இல்லைனா காஞ்சி போயிடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 0 cost ஒன்லி பேப்பர் மட்டும் வச்சு ஒரு ஆக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து கேலண்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆகட்டும் கருவேப்பிலை ஆகட்டும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற வேர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வீக்லி ஒரு 7 days இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து 7 branches இந்த மாதிரி பிரித்து ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் அப்படியே ரோல் பண்ணி இப்படி பேப்பர் வச்சு உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலாக ரோல் பண்ணிட்டக்கப்புறமா ஒரு பேண்ட் போட்டு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவையானதை மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நம்ம பிராண்ட் போட்டு வச்சிட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 days மேலே அப்படியே க்ரீனரியாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மெத்தடு நான் வந்து கருவேப்பிலைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னை வந்து இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். சடனாக நம்ம வந்து துவைக்கும் போது தெரியாமல் வந்து இந்த மாதிரி ரூபா நோட்டு அதில் வச்சிருப்போம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒன்று மைக்ரோவேவனில் வைப்போம், அப்படி இல்லைன்னா வந்து அயன் பண்ணுவோம். அது தவிர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து சுடுத்தண்ணி வைக்கிறது அப்படி இல்லைன்னா ஒலை வைக்கிற பானையில் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு எரியல, பட் அந்த பாத்திரத்தோட வெசலோட ஹீட்னஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நோட்டை அப்படியே ஒட்டிடுறோம். அது ஈரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அழகாக அப்படி பிடிச்சி அதில் ஒட்டிக்குது. ஸோ ஒன்ஸ் அது காஞ்சிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அழகாக அந்த அதுவே அந்த பாத்திரத்துலேருந்து ரிமூவ் ஆகி வரும். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் காஞ்சிடுச்சு, இப்படி இப்படி எடுத்த உடனே வந்துடும். ஒரு சைடு காஞ்சிடுச்சு, இப்போ அகெயின் பேக் சைடு இப்படி திருப்பி வைக்கிறோம். ஸோ நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறமா அது அந்த வெசிலேருந்து அதுவே ஈஸியாக வெளியே வந்துடும். வித்தின் 1 minute வந்து அழகாக ஈஸியாக நம்ம வந்து அதை காய வச்சிடலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அயன் பாக்ஸையோ இல்லை மைக்ரோவேவனையோ அதை வந்து ஆன் பண்ணி இது பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சு நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சடனாக குயிக்காக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் அது நல்லா ஒட்டிகிட்ருக்கு. ஒன்ஸ் அது காஞ்சிட்டதுக்கப்புறமா அதுலேருந்து அதுவே ரிமூவ் ஆகிட்டு வந்துடுது. நல்லாவே காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் வந்து தண்ணியில் நடந்துருச்சுன்ட்டு அதே நினப்பால் தான் இருப்போம். பட் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இப்படி இந்த மாதிரி கூட நம்ம வந்து அதை காய வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பதட்டத்தில் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஃப்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆயில் ரொம்ப அதுலேயே அப்சர்வ் ஆகிடு, சில சமயம் வந்து அதுலேயே ஒட்டிகிட்ருக்கும். அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு பாருங்கள், எனக்கு இந்த அளவு வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஆயில் அது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் கோதுமை மாவு தான் போடுறேன். வீட் ஃப்ளார் இதில் மாதிரி தூவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எனக்கு வந்து நிறைய ஆயிலாக இருக்குன்றதுனால நான் 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம எப்பயுமே பண்ணுற ஸ்க்ரப்பர் வச்சு இதில் தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க. நல்லா இப்படி வைப் பண்ணும்போது அந்த பவுடருடைய நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவுடைய இந்த ஆயில் வந்துடுது. ஸோ ஒன்ஸ் இதை வந்து நல்லா வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் இது பண்ணால் போதும், க்ளீன் பண்ணால் போதும். பாருங்கள், தொட்டு பார்க்குறேன், கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை. உங்களுக்கு வந்து அந்த மீன் ஸ்மெல் வருது அப்படின்றதுனால வேணால் நீங்கள் 2 வாட்டி வேணால் கூட க்ளீன் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் சுத்தமாக போயிடும் ஐஎம் ஷுர். ரொம்ப ஈஸியாக, ஏன்னா வந்து நம்ம இது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ஆயிலில் வந்து பொரிக்கிறோம் ஏதாவது பண்ணுறோன்னா அதுக்கு அந்த ஆயில் பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக் ஒரு 2-3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுடர் அதில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் பிசுபிசுப்பு இருக்காது, ரொம்ப குயிக்காகவே நம்ம வந்து வெசில் வாஷிங் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 வாஷ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஏன் இது நான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் நான்ஸ்டிக் தவ தான் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய வாட்டி வாஷ் பண்ணும்போது அதில் மேலே இருக்க கோட்டிங் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிப் நம்ம பார்க்கலாம். நான் வந்து புதுசாக வந்து இரும்பு தோசை தவ வாங்கியிருந்தேன், அது சீசனிங் பண்ணுறது தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த புது தவாவில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன், அதில் வந்து சாப் பண்ண ஆனியன் அதுக்கப்புறமா மஸ்டர்டு கடுகு போட்டு நல்லா அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து இருக்கிற அந்த குட்டி குட்டி இரும்பு துகள்கள் போகிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். அந்தேன் வந்து உங்களுக்கு தோசையும் நல்லா வரும். இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இரும்பு கடாயை பழக்கமுறை அப்படிங்கிற ஒரு வீடியோவும் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து அது கருகிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இந்த ஆனியனை. இது நம்ம எந்த உணவுக்கும் பயன்படுத்த தேவையில்லை, இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் வச்சு பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா குக்கிங் நார்மல் ஆயில் போட்டுட்டு நல்லா அதை வந்து தொடச்சி இப்படி எடுத்துடலாம். ஏன் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய டென்சிட்டி அதிகம், அதனால தான் நம்ம வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அது வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற்றுற ஃபஸ்ட்டு தோசையை நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேருக்கு அந்த விளக்கெண்ணெயில் சாப்பிட்றது பிடிக்காது, அதனால தான் ஃபஸ்ட்டு தோசையை நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், உங்கள் முன்னாடியே ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி புதிய கடாய், ஒரு சில இரும்பு கடையை வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை சடனாக வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இரும்பு கடை, சடனாக சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆனால் கூட சில சமயம் தோசை வார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பயும் நீங்கள் இதே டிப்பு இந்த விளக்கெண்ணெய் ப்ளஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை வார்த்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறோம் இல்லைங்களா, பெரியவங்களாகட்டும் இல்லை பிள்ளைங்களாகட்டும் யாருக்கு கட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் நம்ம தனியாக வந்து ஒரு லிக்விட் ஐட்டம் சாம்பார் குழம்பு ஏதாவது கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெளியில் அந்த கூடையிலலாம் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரப்பர் பேண்டை அதில் வெளி அவுட்டர் லேயரில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா மூடி வந்து நல்லா கிரிப்பாக மூடிக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எப்பயுமே கொட்டாது. சப்போஸ் உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஷுர் அது வந்து ஷுராக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக பேப்பர் மைக்கா கவர்ஸ் பேப்பர் வச்சு நீங்கள் அதை போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கிரிப்னஸ் இருக்கும், எவ்வளோ ஆட்டினாலும்
கீழே கொட்டாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.